பழைய ரூபாய் நோட்டுகளை சட்டவிரோதமாக புதிய ரூபாய் நோட்டுகளாகவும் தங்கமாகவும் சில தொழிலதிபர்கள் மாற்றி வருவதாக வருமான வரித்துறை அதிகாரிகளுக்கு இரகசிய தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சென்னை டி நகர் மற்றும் அண்ணா நகர் உள்ளிட்ட 8 இடங்களில் வருமான வரித்துறையினர் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது மணல் கான்ட்ராக்டர் தொழில் செய்து வரும் போயஸ் கார்டனுக்கு நெருக்கமான சேகர் ரெட்டி மற்றும் அவரது உறவினர் சீனிவாச ரெட்டி ஆகியோரது வீடு அலுவலகங்களில் நடைபெற்ற சோதனையில் மொத்தம் 150 கோடி ரூபாய் பணமாகவும் 130 கிலோ தங்கமாகவும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்றும் சென்னையின் 3 இடங்களில் வருமான வரித்துறையினர் மீண்டும் சோதனை நடத்தியுள்ளனர். அதில் தொழிலதிபர்கள் 3 பேரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பணம் மற்றும் தங்கம் தொடர்பாக அவர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த வருமான வரித்துறை அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளதாக கூறப்படும் சூழலில் கைப்பற்றப்பட்டுள்ள 107 கோடி ரூபாய் பணம் மற்றும் 127 கிலோ தங்கம் ஆகியவற்றில் 96 கோடி ரூபாய் பழைய ரூபாய் நோட்டுகளாகவும் மீதமுள்ள 10 கோடி ரூபாய் புதிய நோட்டுகளாகவும் பறிமுதல் செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.